ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளில் ஒன்றாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் அந்த அல்லாஹுடைய மாளிகையை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்றோம். இந்த அமர்வு அல்லாஹ் அவனுடைய திருப்தி எங்கள் மீது கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பிலே, அவனுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த பள்ளிவாசலில் நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய கொத்துபாவுடைய தலைப்பாக கொள்கையிலே உறுதி வேண்டும் என்கின்ற அமைப்பிலான சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அகிலத்தை படைத்து அந்த அகிலத்திலே அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து அந்த படைப்பினங்களுக்கெல்லாம் உயர்ந்த படைப்பாக கண்ணியம் பொருந்திய படைப்பாக இந்த மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த மனிதனை உயர்ந்த படைப்பாக படைத்து அந்த படைப்பிலும் அந்த மனித படைப்பிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை மிகச் சிறந்தவர்களாக அவனுடைய திருப்திக்குட்பட்டவர்களாக ஆக்கியிருக்கின்றான் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவனுடைய திருப்தி கிடைப்பதற்காக வேண்டி முஸ்லிம் என்கின்ற பெயரை சுமந்தால் மாத்திரம் போதாது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எங்களுக்கு எடுத்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், அல்லாஹும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் விட்டு எங்களை ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை நாங்கள் முழுமையான அமைப்பிலே ஒதுங்கி நடப்பதன் மூலமும் தான் அவனுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட திருப்தி கிடைத்தால்தான் நாங்கள் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக, அவன் சித்தப்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பமாகிய சுவன பூஞ்சோலைக்குள் நுழையக்கூடியவர்களாக நாங்கள் ஆக முடியும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இன்றைக்கு நாம் உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமியர்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற நேரத்திலே, முஸ்லீம் சமூகம் என்று எடுத்து நோக்குகின்ற நேரத்திலே, அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன் தான் எங்களுடைய முன்மாதிரி, எங்களுக்கு வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் தான் எங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சமூகம், உண்மையிலே அந்த முன்மாதிரியை சரியான அமைப்பிலான முன்மாதிரியாக எடுத்து நடக்கின்றார்களா என்பது கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே பலதரப்பட்ட பிரிவுகளையும் குழுக்களையும் இயக்கங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குழுக்களும் ஒவ்வொரு இயக்கங்களும் தாங்கள் சரியான வழியிலே இருக்கின்றோம், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு உட்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி மமதை கொள்வதை பார்க்கின்றோம். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், லா துசக்கு அன்ஃபுசக்கும், நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள், நீங்கள் யாரும் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் சரியான வழியிலே இருக்கின்றோம், நாங்கள் போவதுதான் சரி என்று சொல்லி யாரையுமே யாரும் சுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள், அல்லாஹு தஆலா தான் நல்லவர்கள் யாரு என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். உண்மையிலேயே
ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அல்லாஹு தாலா அறிந்தவனாகத்தான் இருக்கின்றான். எதுக்கு அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறான்ங்கிறத நாங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்குறோம். தௌஹீத் என்று சொல்லி சரியான கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, தௌஹீதை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களெல்லாம் நாங்கள் தான் முன்மாதிரியானவர்கள், எங்களை விட ஆளில்லான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பெரிய மமதை கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ விடயங்களை பார்க்குறோம். தௌஹீது பேசக்கூடிய மேதையாக இருக்கக்கூடிய ஆலிமை பார்த்தோம்னு சொன்னால் அஞ்சு நேர தொழுகைக்கு கிடையாது, தொழுகை இல்லாமல் தௌஹீது பேசிக்கிட்டு இருக்கிறான், சிகரெட்டு பற்றிக்கிட்டு தௌஹீது பேசிக்கிட்டு இருக்கிறான், விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டு தௌஹீது பேசிக்கிட்டு இருக்கிறான், இதுபோல் மோசமான கலாச்சாரங்களில் எல்லாம் உட்பட்டவனாக இருக்கிறான். ஆனால் பேசுகின்ற நேரம் என்னை விட கொள்கை இல்லை, குர்ஆன் சுன்னாதான் முக்கியமானது, அதைத்தான் வளர்க்கணும்னு சொல்லி பேச்சளவில் இருக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ பேர் தௌஹீது பேசக்கூடியவர்கள், ஏகத்துவ பேசக்கூடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்களே, பண்பாடு என்று சொல்லக்கூடிய ஒழுக்கம், இந்த ஒழுக்க நடவடிக்கை ஒரு கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு பேச்சுகளை பார்க்குறோம். தௌஹீது பேசக்கூடிய ஆலிம் என்று சொல்லுகின்றார்கள், ஏகத்துவ பேசக்கூடியவர்கள் நாங்கள் தான் சரியான வழியில் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. மிம்பரில் ஏறிக்கிட்டு ஹதீஸ் பயான் மேடைகளில் ஏறிக்கிட்டு அடுத்தவர்களை, அடுத்த ஆலிம்களை, இஸ்லாம் பேசக்கூடிய அடுத்த ஆலிம்களை தூசிக்கிறதையும் அசிங்கமான வார்த்தைகளையும் மிகவும் மோசமான இஸ்லாம் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேசி விமர்சிக்கிறதையெல்லாம் பார்க்குறோம். இதுவரைக்கும் நாங்கள் கொள்கவாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு கொள்கவாதி சரியான தௌஹீத்வாதின்னா எப்படி பார்க்குறாங்க? அடுத்தவனை விமர்சிக்கணும், அடுத்தவனை மிம்பரில் இருந்து ஏசணும், தெளிவாக சொல்லணும், பேரை சொல்லி ஏசணும், இவன் தான் தௌஹீத்வாதி என்ற அளவுக்கு எங்களுடைய சமூகம் போயிருக்கிறத பார்க்குறோம். அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தௌஹீத்வாதிகளாக இருந்தால் எப்படி இருக்கணும், எப்படி நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கணுங்கிறத தெளிவாக விளங்கிக் கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கொள்கையில் உறுதிங்கிற நேரத்தில் பல வகையான விடயங்களை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ளணும். கொள்கையில் உறுதி என்று சொன்ன உடனே எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் தௌஹீது, இபாதத்துடைய விஷயங்கள். இந்த விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருந்து விட்டோம் என்றால் சரி என்று நினைக்கிறோம். நாங்கள் பார்க்கணும், பல கோணங்களில் பார்க்கணும். தௌஹீதுங்கிற நேரம் ஒரு வகையல்ல, தௌஹீத் ஆலிம்கள் மூன்று வகையாக பிரித்திருக்கின்றார்கள். எதற்காக வேண்டி? தௌஹீதை தெளிவாக விளங்கினாத்தான் அவன் ஷிர்க்கில் விழாமல் இருப்பான். ஷிர்க்கில் விழாமல் இருக்கணுங்கிறதுக்காக உலமாக்கள், எங்களுடைய சலபு சாலிஹீன்கள் தௌஹீதை மூன்று வகையாக பிரித்து விழாவாரியாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. எதுக்காக? ஷிர்க்கில் விழுந்திடக்கூடாது. அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடியவங்க, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்கிறவங்க ஷிர்க்கில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த தௌஹீதுடைய மூன்று வகையும் விளங்கி செயல்படாத காரணத்தினால் முஷிரிக்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். கேட்டால் தௌஹீத்வாதி, தௌஹீத் என்று பேரை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஷிர்க்கின்பால் போய்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த தௌஹீதை சரியான முறையில் விளங்காததுனால. அன்புக்கு நீ இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சூழ இருந்த நபித்தோழர்களும் இந்த தௌஹீதை சரியான முறையில் விளங்கிக்கிட்டாங்க. அதனால தான் ஷிர்க்கின்பால புகழ, அதனால தான் அவர்களுடைய கொள்கை உறுதியாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ஏகத்துவமாகிய தௌஹீதுல் ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை தௌஹீதுகளையும் எல்லாம் ஒரே அமைப்பிலான அமைப்பில் விளங்கி உறுதியான நிலையில் நின்றாங்க. அதனால் ஷிர்க்கின் பக்கம் போகலை, அதனால் கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க, தடம்புரல் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க, எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய வாழ்க்கையோட எங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நாங்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்படுகிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம், கொள்கையை ஏற்றிக்கிறோம், தௌஹீதை சொல்கிறோம் என்றவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சோதனை கிடையாது. இதுவரைக்கும் தௌஹீது பேசுகிறவனை பார்த்து ஒருத்தன் ஏசினது கிடையாது, ஒருத்தன் கை நீட்டி அடித்தது கிடையாது. நாங்கள் நினைக்கிறோம் தௌஹீது சும்மா சாதாரணமாக வளர்ந்துக்கிட்டு போகுது, நாம தான் வளர்க்கிறோம்னு நினைக்கிறோம். நபி அவர்களுடைய தோழர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், இந்த ஏகத்துவத்தை சொல்றதுக்காக வேண்டி நாங்கள் அணுவளவும் படுறது கிடையாது. எங்களோட வாழ்க்கையிலேயே
பேரளவு கொள்கைவாதிகளாக இருக்கின்றோம். நாங்கள் பேரளவு கொள்கைவாதிகளாக இருக்கிறோம். ஒரு மனிதன் ஹக்கில் இருந்தான் என்றால் அவன் சோதிக்கப்படணும், துன்பப்படணும், அவனுக்கு பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இமாம் திருமதி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள், யுபுதலல் மர்உ கத்ர தீனிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அவனுடைய தீனுடைய அளவுக்கு அவன் சோதிக்கப்படுவான். தீன் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, மிச்சம் உறுதியான நிலையில அவனுக்கு தீன் இருக்கும் என்று சொன்னா அவன் கடுமையான அமைப்புல சோதிக்கப்படுவான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முஸ்லிம் இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்த ஹதீஸை பார்க்கின்றோம். சொல்லுகின்றார்கள், சோதனைகள்ல துன்பங்கள்ல அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அல் அன்பியா, நபிமார்கள் தான். சோதனையில கடுமையான அமைப்புல சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால யார் தெரியுமா? அல் அம்சல் அஃபல் அம்சல், அவர்களுடைய வழியை சரியான முறையில எடுத்து அவர்களுடைய பணியை செய்து கொண்டு வருகின்றார்களே, அவர்களை போன்று இருக்கின்றார்களே, அவர்களை பின்பற்ற வேண்டும் சரியான முறையிலே என்று பின்பற்றுகின்றார்களே, அவர்களுக்கு அப்படியான சோதனை வரும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் எங்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் எவ்வளவு தொலை தூரம் இருக்கின்றது என்பதை சிந்திச்சு பாருங்க. எங்களுக்கும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிக்கும் உள்ள இடைவெளியை சிந்தித்து பாருங்க. நாங்கள் துன்பப்படுத்தப்படுகின்றோமா, சோதனைப்படுத்தப்படுகின்றோமா? எங்களோட வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் எங்களை விட சாதாரணமான அமைப்பில், இன்பமான அமைப்பில் வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு சர்வ சாதாரணமாக இன்பமாக வாழ்ந்து விட்டு போகிறோம். தீன் சம்பந்தமாக எதுவுமே அலட்டி கொள்வது கிடையாது, தீனில் எனக்கு எத்தனையோ பணிகள் இருக்கின்றது என்று சொல்லி யாரும் சிந்திக்கிறது கிடையாது. உண்மையாக தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்தான் என்றால் அவனுக்கு சோதனைகள் வரும், அவனுக்கு துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தின் போல அவன் இஸ்திகாமா, உறுதியான நிலைப்பாட்டிலே இருப்பான். பல வகையான சோதனைகள் வரும், பல வகையான சிக்கல்கள் வரும். அந்த சிக்கலின் போது உண்மையாக ஈமான் கொண்டவன் தளர்ந்து விட மாட்டான். அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷை மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுசி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷை மினல் கௌஃப், நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும் பிஷை இம்மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வால், பஞ்சத்தை கொண்டு பட்டினியை கொண்டு சோதிப்போம், பொருளாதாரத்திலே அப்படியே இழப்பை தந்து சோதிப்போம். அதே போன்று மரணங்களை உங்களுடைய உங்களோடு இருக்கக்கூடியவர்களை மரணிக்க செய்வது கொண்டு சோதிப்போம். இப்படியான சந்தர்ப்பங்களிலே யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ, யார் உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்களோ, அல்லாஹு தஆலா தான் கொடுத்தான், அல்லாஹு தஆலா தான் எடுத்துக்கொள்கின்றான் என்கின்ற உறுதியான நிலையிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது யாரை பார்த்து சொல்லக்கூடிய வசனம்? மூமின்களை முஸ்லிம்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனம். வலனபுலுவன்னக்கும் பிஷை மினல் கௌஃப், அச்சத்தை கொண்டு சோதிக்கிறது. எப்ப பயம் வரும், எப்பொழுது எங்களுக்கு பயம் வரும்? சில காலங்களுக்கு முன்னால நாங்கள் இந்த நாட்டில் எந்த அளவு பயத்தோடு வாழ்ந்தோம், பயமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தோமே, தற்காலிகமான பயமாக போச்சுது. அந்த நேரத்தில் எங்களை ஈமானை எல்லாம் பார்க்கணும், எந்த அளவுக்கு நாங்கள் பயந்து போயிருந்தோம், எந்த அளவுக்கு நடுங்கி போயிருந்தோம், எங்களுடைய நிலைப்பாடு மியான்மர் பர்மா போன்று மாறிவிடுமோ என்கின்ற அச்சத்தில் அப்படியே பயந்து போய் எல்லாரும் அல்லாவிடம் அல்லாவிடத்தில் கையேந்தி ஒதுங்கக்கூடிய நிலைப்பாட்டை பார்த்தோம். ஒன்றும் நடந்தது கிடையாது நமக்கு, நமக்கு ஒன்றும் நடக்கலை. வாயளவில் பேச்சளவில் இந்த அச்சுறுத்தல்கள் வந்து நாங்கள் இப்படி நடுங்கி போனோமே, செயலளவில் வந்த நபித்தோழர்கள் எப்படி உறுதியாக இருந்தாங்க தெரியுமா? அந்த அச்சுறுத்தல் வந்தவுடனே நம்மள நிறைய பேர் வாகனத்தில் போகிற நேரம், ரோட்டில் போகிற நேரம் முஸ்லீம் என்று காட்டிக்கொள்றதுக்கே முடியாமல் அடையாளத்தை மாற்றிக்கிட்டு காஃபிர் மாதிரியான தோற்றங்கள் எத்தனை பேர் மாறினதை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபர்தாவுடைய வாழ்க்கையோடு இருந்த எத்தனையோ பெண்கள் ஃபர்தாவை கலைந்ததை பார்க்கின்றோம். இஸ்திகாமத், மார்க்கத்தில் உறுதி, தீனில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தோம், பேச்சளவில் அந்த வார்த்தைகளுக்கே தீனை விட்டு கொடுத்துட்டோமே, எத்தனையோ பேர் எங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தோம். இஸ்லாம் ஹராமாக்கிய ஷிர்கான விடயங்களுக்காக வேண்டி, அவனுடைய கோயில் கட்டுவதற்காகவும் அவனுடைய வணக்க ஸ்தலங்களை கட்டுறதுக்காக வேண்டியும் அள்ளி அள்ளி கொடுத்தோம். என்ன காரணம்? பயம், அச்சம், தீனில் இதுதான் உறுதி, பள்ளி கட்ட கேட்டால் கொடுக்காதவன் அந்த அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை கட்டுறதுக்காக அள்ளி கொடுத்ததை பார்க்குறோம். தீனில் ஒரு நாள் சந்தேகம் வந்ததுனால, ஒரு பயமான வார்த்தை அளவில் பயம் காட்டியதுக்கே இப்படி நாங்கள் இழந்து போயிட்டோமே,
நபித்தோழர்கள் இப்படி இருந்தாங்களா? அவர்களுக்கு பயம் வந்தது, அச்சம் வந்தது, துன்பம் வந்தது, பட்டினி வந்தது. நமக்கு பயம் மட்டும்தான் வந்துச்சு, சாதாரண அளவுல வந்தது, ஆடி போயிட்டோம். நபித்தோழர்களுக்கு பயம் வந்தது, மரண பயம் வந்தது. கொல்லப்பட்டார்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, கொல்லப்பட்டார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்காக கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய குடும்பமே யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள், மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சுய நினைவை இழந்து நபி அவர்களை ஏசுகின்ற அளவுக்கு, அல்லாஹு தஆலா அவர்களை தூய்மைப்படுத்தி வசனம் இருக்குகின்ற அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்படுத்தப்பட்டார்கள். கொள்கையை விட்டு கொடுக்கல, உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விட்டு நான் ஒதுங்க மாட்டேன் என்ற நிலையில இருந்தாங்க, இஸ்திகாமத் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அவர்களுக்கு பயத்தை கொண்டு சோதித்தான், பட்டினியை கொண்டு சோதித்தான். முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்காக வேண்டி சமூக பகிஷ்கரிப்பு, ஊரை விட்டே ஒதுக்கி ஷாபு அபு தாலிப் கனவா என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் முஸ்லீம்கள் அப்படியே இருக்கிறாங்க. பட்டினியால பல் குழந்தைகள் கத்துகின்றது, சாப்பிடுறது ஒன்றும் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது என்கின்ற பயங்கரமான சூழல். அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய அழுகை குரல் பட்டினியால் மக்காவை வந்து அடையக்கூடிய அளவுக்கு மிகவும் பயங்கரமாக சோதிக்கப்பட்டார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த அதாவது அபு தாலிப் கணவாயிலே சோதிக்கப்பட்டதை பற்றி சொல்லுகின்ற நேரம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? குழந்தைகளுடைய அழுகுரலும் அச்சமும் பயமும் இப்படி இருக்கின்ற நேரத்தில் பட்டினி கொடுமையால் மக்கள் காய்ந்து போன இலைகுலைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சிறுநீர் கழிப்பதற்காக போய் குந்துகின்றேன், அந்த இடத்திலே சொரசொரப்பான ஒரு சப்தம் கேட்கின்றது, கையை விட்டு தேடி பார்க்கின்றேன், அழுகி போன காய்ந்து போன ஒரு ஒட்டகத்துடைய தோல், அதனை எடுத்து வந்து நீரிலே இட்டு பதப்படுத்தி சாப்பிட்டோம் என்கின்ற அளவுக்கு துன்பப்படுத்தப்பட்டார்கள், பட்டினியால் சோதிக்கப்பட்டார்கள். நாங்கள் பட்டினியால் சோதிக்கப்பட்டோமா? துன்பத்தால் சோதிக்கப்பட்டோமா? வனக்சிம்மினல் அம்பால் வல் அம்புஸ், ஆத்மாக்களை எடுப்பது கொண்டு, உயிர்கள் போவது கொன்று, இஸ்லாத்தை சொன்னதுக்காக, ஏகத்துவத்தை சொன்னதுக்காக வேண்டி உயிர் பலிகள் எடுக்கப்பட்டது. நபித்தோழர்கள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள், சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். இப்படியான நேரத்திலெல்லாம் யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் துன்பப்படுத்தப்பட்டவர்கள் சாதாரணமான விடயமல்ல. ஹப்பாப் ரலியல்லாஹு அன், பிலால் ரலியல்லாஹு அன், அபூதர் அல் கிஃபாரி, இது போன்ற நபித்தோழர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். யாரும் மிகவும் அதாவது அரச வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி சொந்த பந்தங்களை, சொத்து சுகங்களை, இருப்பிடங்களை, வீட்டை, தங்களுடைய சொந்த ஊரை எல்லாம் இழந்தார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி அவர்கள் நினைத்திருந்தால் இன்பமான வாழ்க்கை வாழ முடிந்திருக்கும். அத்தனை சொத்துக்களையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ் ரலியல்லாஹு அன்ஹு, நினைத்து பாருங்கள், மக்காவிலே மிகப்பெரிய கோடீஸ்வரன், சாதாரணமானவர்கள் அல்ல, கோடீஸ்வரன், பணத்துக்கு மேல பணம் நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்ல. அவர்கள் என்ன செய்யறாங்க? அவ்வளவையும் விட்டு விட்டு வெறுங்கையும் வீசுங்கையுமாக மதீனாவை நோக்கி போகின்றார்களே. சிந்தித்து பாருங்கள், என்ன காரணம்? பணத்துக்காக நான் கொள்கையை விட மாட்டேன், கொள்கையை சரியான முறையில் ஏகத்துவத்தை விளங்கினாங்க, அதனால பணத்துக்காக செல்வத்துக்காக நான் கொள்கையை விட மாட்டேன், பிரச்சனைக்காக துன்பத்துக்காக நான் கொள்கையை விட மாட்டேன், தாய்க்காக தந்தைக்காக வேண்டி, மனைவிக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்கையை விட மாட்டேன், கொள்கையில உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி சரியான கொள்கையில தெளிவான அமைப்பில் உறுதியாக இருந்தார்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் உயிரை கொடுக்க தயாராக இருந்தார்கள். நபி தோழர்களை கட்டி வைத்து சித்திரவதப்படுத்தி அவர்களை நோவினைப்படுத்தி நபி அவர்களை இந்த நிலத்தில் இருப்பதை விரும்புகின்றீர்களா என்று கேட்கின்ற நேரத்திலே, எனக்கு 1000 உயிர்கள் இருந்து பிடுங்கப்படுவதை விரும்புவேனே தவிர நபி அவர்கள் மீது ஒரு முள்ளு குத்துவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொன்னவர்கள்தான் அந்த நபி தோழர்கள். அவர்களுடைய ஈமானோடு, அவர்களுடைய உறுதியான நிலைப்பாட்டோடு எங்களுடைய நிலைப்பாட்டை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் என்ன எங்களுடைய ஈமானிய நிலைமை சிந்தித்து பாருங்கள். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே,
கொள்கைக்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம். நபித்தோழர்கள் சரியான உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தார்கள். நாங்கள் எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், எவனாவது பயமுறுத்தினான்னு சொன்னால் பயந்து விட போய்விடுவோம், இஸ்லாத்தை விடுன்னு சொன்னால் விட தயாராக இருக்கிறோம், ஈமானை விட தயாராக இருக்கிறோம். அவர்களுடைய காலில் விழுந்து கும்பிடுவதற்கும் அவர்களுக்கு கை நீட்டி கும்பிடுவதற்கும் சிலை வணக்கங்கள் செய்வதற்கும் கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய உயிரின் மீது, எங்களுடைய சொத்தின் மீது, எங்களுடைய உலக வாழ்க்கையின் இன்பத்தின் மீது எங்களுக்கு அளப்பற்ற மோகம், எங்களுக்கு நாங்கள் அளவுக்கு அதிகமான மோகம் கொண்டிருக்கின்றோம். தீன் ஏதோ முஸ்லீமாக இருக்கின்றேன், பரம்பரையாக முஸ்லீம், என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் முஸ்லீம்ங்கிறதுனால தான் நான் முஸ்லீமாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்குறோம். அந்த நிலையில தான் அநேகமானவர்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் மார்க்கம் பாட்டன் முப்பாட்டன் முஸ்லீம் என்பதனால முஸ்லீமானாங்க, கொள்கை தௌஹீதுன்னு சொல்லி தௌஹீதுக்குள்ளே வந்தவர்கள் கூட சரியான முறையில் விளங்கி வந்திருக்கிறார்களா, சரியான முறையில் தௌஹீதை உறுதியாக நடைமுறைப்படுத்துகின்றார்களா? எங்களோட வாழ்க்கையை பாருங்க, நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, மதுவுக்கு அடிமையானவர்கள், மதுவுலையே மூழ்கி போனவர்கள். என்ன இது, ஹராம் என்ற வசனம் வந்தவுடனே அப்படியே அள்ளி வீசினார்களே, கொட்டி மதீனா அப்படியே ஆறாக ஓடியதே, மதுவாறாக ஓடியதே, அதற்கு அடிமையானவர்கள் உடனடியாக விட்டார்கள். நாம ஹராம்னு சொன்னா சாதாரணமான ஒரு சிகரெட்டை விடுறதுக்கு தயாரில்லை, சாதாரணமாக கேட்கிற இசைய தௌஹீத்வாதி, வீட்டில் பாட்டும் இசையும் தௌஹீத்வாதி, வீட்டுக்குள்ள புகை தௌஹீத்வாதி, சினிமா தௌஹீத்வாதி, மோசமான கலாச்சாரம், இதுதான் எங்களுடைய பண்பாடாக இருக்கின்றது. தௌஹீத்வாதி ஏமாற்றம் பண்ணுகிறான், கடன் எடுத்தா கொடுக்கிறான், இல்ல மோசடி செய்கின்றான், வாக்குறுதி செய்துவிட்டு மாறு செய்கின்றான். பேசினா தௌஹீத பேசுறான், கொள்கையை பேசுறான், தொழுகை இல்ல, பிள்ளைகளை ஒழுங்கான அதபு அஹ்லாக்கோடு வளர்க்கறது கிடையாது, ஆனா இவனுக்கு பேரு தௌஹீத்வாதி. இன்றைக்கு எப்படி எல்லாம் போய்விட்டது என்பதை பாருங்க. ஏகத்துவவாதிகள் என்று சொல்லி பேரை வச்சுக்கிட்டு அசிங்கமான கலாச்சாரங்களை பின்பற்றதை பாருங்க. அன்புக்கினியவர்களே, இஸ்லாத்துல பூரணமாக நுழைந்து விடுங்கன்னு சொன்னா இபாதத்துக்கல்ல, முடியுமான இபாதத்துக்கு அவ்வளவையும் செய்ய வேண்டும், ஹராமான காரியங்கள்ல முடியுமானதை விடுறது கிடையாது, முழுமையாக விடணும். நாம எத்தனை ஹராம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்றாட எங்கட வாழ்க்கையில, எத்தனை ஹராத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். தர்ம சங்கடமாக திடீரென்று ஏற்படக்கூடிய தவறுகள் ஏற்படும் மனிதன் என்ற வகையில, ஆனா எங்கட வாழ்க்கையில முழுமையாக இசையை தவிர்க்க முடியாதா? வீட்டில் எங்களுடைய சகோதரிகள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களை ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நாம பெருமைப்படுறோம், என் மகள்கிட்ட பேர் ரேடியோவில் வந்துடுச்சுன்னு சொல்லி டெலிவிஷனில் வருது, பெருமைப்படுறோம், நீங்கள் கேட்டீங்களா உங்களோட பேர் வந்து பெரும். கேவலம் அன்புக்குடி இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியானவர்கள் தௌஹீத்வாதிகளா, கொள்கைவாதிகளா? நபித்தோழர்களுடைய ஈமானை சிந்திச்சு பாருங்க, உயிரை விட உயிரை அர்ப்பணித்தார்கள், சொத்து சுகங்களை அர்ப்பணித்தார்கள். எங்களுடைய ஈமானையும் நபித்தோழர்களுடைய ஈமானையும் சிந்திச்சு பாருங்க. இதை விட மேலாக இஸ்லாத்தை சரியாக விளங்கி, தௌஹீத சரியாக விளங்கி ஈமான் கொண்டவர்கள் சொற்ப நேரத்தில் உயிரை அர்ப்பணிக்க தயாரானாங்க. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களுடைய நினைப்பாட்டை சிந்திச்சு பாருங்க. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகச்சிறதுக்காக வேண்டி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோல்வி அடை செய்வதற்காக வேண்டி அந்த சமூகத்தில் இருந்த எல்லா சூனியக்காரர்களையும் வரவழைத்து, நீங்கள் மிகைத்து மூசாவை தோல்வி அடை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பரிசு. என்ன பரிசு? எனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பீங்க, அமைச்சரவையில் மிக நெருக்கமானவர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி அவன் விளம்பரப்படுத்துகின்றான். சூனியக்காரர்களும் ஆசையோடு வர்றாங்க. என்ன ஆசையில் வர்றாங்க? ஜனாதிபதிக்கு நெருக்கமானவங்கிற நிலைமை அல்ல, கடவுளுக்கு நெருக்கமானவங்க. ஏன்? அவன் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், தன்னையே இரட்சகன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், நான் தான் கடவுள், வேற கடவுள் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருந்தான். எதையும் செய்யக்கூடிய வல்லமை கொண்டவனாக, யாரும் எதுவும் திருப்பி கேட்க முடியாது, மக்கள் புரட்சி கிளர்ச்சி எதுக்குமே இடம் கிடையாது, கடவுள் என்று தன்னை சொல்லி நான் விரும்புறதை செய்ய முடியுமான அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற நேரம் சூனியக்காரர்கள் வர்றாங்க, வந்து சூனியத்தை செய்கிறாங்க. செஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, கைத்தடியை போடு என்று சொல்லி கைத்தடியை போடுறாங்க. போட்ட உடனே அந்த கைத்தடி பெரும் பாம்பாக மாறி அவர்கள் போட்ட கயிறுகள், பாண்புடைய தோற்றத்திலே இருக்கக்கூடிய கயிறுகள் அப்படியே விழுங்கியது. விழுங்கிய உடனே சூனியம் செய்தவர்களுக்கு விளங்கிவிட்டது. என்ன விளங்கிச்சுது? இது யாராலையும் செய்ய முடியாது, எந்த சூனியக்காரனும் செய்ய முடியாது, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது சூனியம் அல்ல,
மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தது, மூசா சொல்லக்கூடிய இரட்சகன் கொடுத்த சக்தி அவனுடைய வல்லமையினால் செய்தது என்பதை உணர்ந்தார்கள். உடனடியாக ஏகத்துவத்தை விளங்கினாங்க, தௌஹீத விளங்கினாங்க, இறைவனை விளங்கினாங்க, உடனடியாக ஈமான் கொண்டார்கள். அல்லாஹுடைய அல்லாஹுவை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரட்சகனை ஈமான் கொண்டோம் என்று சொல்லி ஈமான் கொண்டாங்க. பார்க்கிறான், யாரு பார்க்கிறான், கடவுள் என்று தன்னையா தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தவன் பார்க்கிறான். அட, நான் எதிராக கூட இருந்தா நீங்க ஆளுங்கட்சியா மாறி போயிட்டீங்களா, எதிர்க்க அதான் எதிர்கட்சியில சேர்ந்துட்டீங்களா, நான் உங்களை கொண்டு வந்தா எனக்கு எதிராகவே நீங்க அவனோட சேர்ந்துக்கிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றான், உங்களுடைய மாறு கை மாறு காலாக வெட்டுவேன், பின்பு உங்களை அப்படியே சிலுவையில் தூக்குவேன் என்று சொல்லி ஃபிரவுன் சொல்லுகின்றான். சொல்லுவது மாத்திரமல்ல, இவங்க சந்தேகப்பட முடியாது, ஃபிரவுன் செய்வான். கொடுங்கோலன், பெண்களை எல்லாம் வாழவிட்டு ஆண்களை அழித்தவன், முடியுமான எதையும் செய்வான், கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற நிலையில அவ்வளவு ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவன். சூனியக்காரர்களுக்கு தெரியும், ஃபிரவுன் செய்து விடுவான், என்னுடைய கையையும் காலையும் வெட்டுவான், என்னை சிலுவையில் அறைவான், துன்புறுத்துவான், வேதனைப்படுத்துவான், துண்டு துண்டாக வெட்டுவான் என்பதை எல்லாம் அறிந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் ஈமான் உள்ளத்தில் நுழைந்த ஒரு வினாடி ஒரு செகண்ட் என்ன சொன்னாங்க அந்த சூனியக்காரர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிக்கை கொண்டு ஒரு நிமிடம் தான் ஈமான பாருங்க, நீ செய்யறதை எல்லாம் செய், உன்னால முடியுமானதை எல்லாம் செய், இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, உன்னால இந்த உலகத்துல தான் எப்பா செய்ய முடியும், உன்னுடைய உன்னால இந்த உலகத்துல தான் செய்ய முடியும், உயிர் போன மறுமை வாழ்க்கை மீது உடனடியாக நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹுவை நம்புவதோட மறுமை வாழ்க்கையில உண்மையான நம்பிக்கை கொண்டு எனக்கு அங்க ஈடேற்றம் இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ஃபக்லிமா அந்த காதின் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, ஈமான் நீ செய்வதெல்லாம் இந்த உலகத்தில் தான் என்று சொல்லி உறுதியான நிலைப்பாட்டில் ஈமான் கொண்டாங்களே, ஈமான் கொண்டு அல்லாஹ்வை வணங்கி ஒரு நிமிஷம்தான். நம்ம பரம்பரை முஸ்லீம்கள், எங்களுடைய கொள்கை எப்படி, எங்களுக்கு கொஞ்சோண்டு பெருமை வந்துடுச்சுன்னு சொன்னா கொள்கைய நமக்கு பின்னால பத்து பேர் சேர்ந்துக்கிட்டாண்டா புதிதாக ஜமாத்து உருவாக்கிட்டு போறோம், நமக்கு பின்னால பின்பற்றது கொஞ்சம் பேர் இருந்து அவர் சொல்றது தான் சரின்னு சொன்னா நமக்கு எதிராக ஒரு கட்சியை ஆரம்பித்து விடுகின்றோம். எங்களுடைய நிலைப்பாடு கொள்கையில உறுதி எந்த அளவுக்கு இருக்கின்றது, நாங்க தௌஹீதுன்னு சொல்றோம், நிலைப்பாட்டை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஏகத்துவத்துல உறுதியாக இருக்கிறோமான்னு பாருங்க. கொஞ்சம் பணம் வருகின்றது, வசதி வருகின்றது, ஏதாவது பதவியை கொடுக்கிறான்னு சொன்னா நாம தவறான இயக்கமாக இருந்தாலும் தப்பான இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கங்களில் போய் சேர்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாத்தையே தவிடுபொடியாக்கக்கூடிய ஷியாயிசம் இலங்கையிலே பரவி கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கொள்கைவாதிகள் பணத்துக்காக வேண்டி, முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் பணத்துக்காக வேண்டி தங்களுடைய கொள்கையை விட்டுவிட்டு நபித்தோழர்களையும் நபியையும் சஹாபாக்களையும் ஏசக்கூடிய தூசிக்கக்கூடிய கொள்கையைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து கொள்வதை பார்க்கின்றோம். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் வருகின்ற நேரத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய உறுதி எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வலுவானதாக இருக்க வேண்டும். கொள்கையை சரியான முறையிலே விளங்கினோம் என்று சொன்னால் அந்த உறுதி எங்களுடைய நிலைப்பாட்டிலே இருக்கும். நாங்கள் தௌஹீதுடைய வகைகளை விளங்கி ஷிர்க்கிலே விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தௌஹீதுடைய வகைகளை விளங்கி அதிலே உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும். இன்றைக்கு தௌஹீதுவாதிகள் ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறதும் நாங்கள் விளங்கி இருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஏகத்துவத்திலே மூன்று வகை, இரட்சிப்பு கொள்கையிலே அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹுதான் படைத்து பரிபாலித்து ஆக்க அழிக்க சக்தி உள்ளவன், சர்வ வல்லமை உள்ளவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். இரண்டாவதாக தௌஹீதுல் உலூஹியா, ஏகத்துவம், அதாவது வணக்க வழிபாட்டிலே அல்லாஹுவை வணங்குகின்ற விடயத்திலே, வணக்கம் செலுத்துகின்ற விடயத்திலே அல்லாஹுக்கு நிகராக யாரையுமே ஆக்கக்கூடாது, அவனுக்கு நிகராக அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை வேறு யாருக்கும் நெருக்கவோ சமனாக்கவோ வேறு யாருக்கும் நினைத்து பார்க்கவோ கூடாது. இது தௌஹீத். எந்த வணக்கத்தை செய்தாலும் ஒரு பாதையில் இருக்கக்கூடிய கல்லை தூக்கி அப்புறப்படுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக என்கின்ற இஹ்லாஸ் வேண்டும். இது தௌஹீதுல் இபாதா என்று சொல்லக்கூடியது. மூன்றாவது வகையாக தௌஹீதுல் அஸ்மா வ ஸிபாத், அல்லாஹ்வுடைய பெயர்களிலே பண்புகளிலே அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். இது தௌஹீதுடைய வகைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை தொடர்ந்து வந்த காலங்களிலே
கொள்கையிலே இந்த மக்கள் சஹாபாக்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இந்த தௌஹீதில் உறுதியாக இருக்கிறத பார்த்தவர்கள் யுத்தம் செய்தார்கள். யுத்தங்களினால் வெற்றி கொள்ள முடியவில்லை. போர் ஆயுதத்தால் யுத்தம் செய்து பார்த்தார்கள், யுத்தத்தினால் வெற்றி கொள்ள முடியவில்லை. அதன் அடிப்படையாக இந்த முஸ்லீம்களை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்றால் இவர்களை சின்னா பின்னப்படுத்த வேண்டும். எப்படி சின்னா பின்னப்படுத்துவது? அல் கசுவுல் ஃபிக்ரி என்று சொல்லக்கூடிய சிந்தனா ரீதியான படையெடுப்பை முன்வைத்தார்கள். இஸ்லாத்துக்குள்ளே முஸ்லீம்கள் போன்று தோன்றி சிந்தனை குழப்பங்களை ஏற்படுத்தி பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பகுத்தறிப்புவாதிகளை முற்படுத்தினார்கள். இந்த வகையிலே ஹவாரிஜிகள் முதலாக தோற்றம் பெற்று பெரும்பாவங்கள் செய்பவர்கள், குற்றவாளிகள், நரகவாதிகள் என்கின்ற கொள்கையே உருவாக்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபித்தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே நடந்த யுத்தம் அந்த யுத்தத்தை விஸ்வரூபப்படுத்தி இருசாரரையும் காவிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபித்தோழர்களை தூசிக்கக்கூடிய நிலைப்பாடு. அதன் பின்னால் இஸ்லாத்திலே முர்ஜியாக்கள், ஜஹ்மியாக்கள், முஅ்தஸிலாக்கள் போன்றவர்கள் உருவெடுத்தார்கள். காரணம் இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்பு. இஸ்லாமிய கொள்கைவாதிகளுக்குள்ளே கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்தி ஏகத்துவத்திலே சின்னா பின்னப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பிலே இந்த குழப்பங்கள் தோன்றியது. இவர்கள் அல்லாஹுடைய பெயர்களை, பண்புகளை மறுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய சிபத்துக்களை மறுக்கக்கூடியவர்களாகவும், நான் சொன்னேனே அல் அஸ்மா உவ சிபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள், இதிலும் ஒவ்வொருவரும் ஏகத்துவ கொள்கையை பின்பற்ற வேண்டும். அல் அஸ்மா உவ சிபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை பற்றி எது சொல்லி இருக்கின்றார்களோ, அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே ஒன்றை சொல்லுகின்றானா, அவனுக்கு கை இருக்கின்றது என்று சொல்லி இருந்தால், அவன் கை என்று சொன்னால் நாங்கள் கை என்று நம்பிவிட்டு போக வேண்டும், அதற்கு வியாக்கியானம் கொடுக்க போக கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாக்கியானம் சொல்லி இருந்தாலே தவிர வேறு வியாக்கியானங்களுக்கு நாங்கள் செல்லக்கூடாது. அல்லாஹ் முகம் என்று சொல்லுகின்றான், அல்லாஹ் பாதம் என்று சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா கண் என்று சொல்லுகின்றான். அவனுடைய பண்புகளை சொல்லுகின்ற நேரத்திலே அவன் சிரிக்கின்றான், அவன் மக்ர் செய்கின்றான், அவன் சூழ்ச்சி செய்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னான் என்றால் அந்த சொன்ன அல்லாஹ் சொன்ன விடயத்தில் நாங்கள் வியாக்கியானம் செய்யக்கூடாது. சொன்னதை சொன்னபடி எடுப்பது, அப்படியே நம்பிவிட்டு போவது, அதிலே ஆய்வு செய்ய போகாமல் இருப்பது, இதுதான் அஹ்லு ஸலப், ஸலபுகளுடைய கொள்கை. அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் அல்லாஹ்வை பற்றி சொன்ன அனைத்து விடயங்களையும் ஆய்வுக்குட்படுத்த முடியாது. நாங்கள் அகீதாவில் ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அகீதாவில் எந்த கருத்து முரண்பாடுகளுக்கும் இடம் கிடையாது. சொன்னதை சொல்லி சொன்னால் அதை நம்பிட்டு போகணும், இதுதான் கடமை. ஆனால் இந்த முஅத்திலாக்கள், இந்த முஅத்தஸிலாக்கள் போன்றவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை இல்லை என்று சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பண்பு கிடையாது என்று சொன்னார்கள், அல்லாஹு தாலாவுடைய பண்புகளில் சிலவற்றை மறுத்தார்கள், அல்லாஹு தாலாவுடைய கதிர்களிலே அவனுடைய வல்லமைகளிலே கையாடல் செய்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் இந்த இஸ்லாத்தை அப்படியே தவிடு பொடியாக்கினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை இல்லாமல் பண்ணுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள். காரணம், இவர்கள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அகீதாவிலே நாங்கள் மார்க்க விடயங்களிலே இரண்டு விடயங்கள் இருக்கின்றது, இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களிலே கருத்து வேறுபாடு வர முடியும். தொழுகையிலே தக்பீரை நெஞ்சிலே கட்டுவதா, கீழே கட்டுவதா, அல்லது தொழுகையின் போது காலை சுஜூதின் போது காலை முதலில் வைப்பதா, கையை முதலில் வைப்பதா, இதுல ரெண்டு கருத்து இருந்ததனால ஒருத்தன் காபிரா போவது கிடையாது, அடுத்தவனை காபிர் என்று சொல்வது கிடையாது. கொள்கையுடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா அரிசிலிருந்து வருகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் அரிசிலிருந்து இறங்குகிறான் என்று சொல்லி என்னுடைய சிந்தனையை முற்படுத்தி அல்லாஹ் மேலே இருந்து கீழே வந்தா அரிசி காலியாக போயிடுமே. அதிகாலையில் மூன்றாவது பகுதியில், இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் கீழே இறங்குறதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் இறங்கி கேட்கின்றான், என்னிடத்திலே கேட்பவர்கள் யார், கொடுக்கின்றேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அல்லாஹ் அரிசியில் இருக்கிறதாக குர்ஆனில் சொல்கிறான், ஹதீஸில் கீழே வர்றதாக சொல்லுது. இந்த நேரத்தில் அல்லாஹ் வாரதாக சொன்னால் அல்லாஹ் அரிசியில் இருக்கிறாங்கிறது ஃப்ரீயாக போயிடும், காலியாக போயிடும். எனவே அப்படி கொடுக்காம அல்லாஹ் இறங்குறது கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குதுன்னு சொல்லி நாம் வியாக்கியானம். எந்த விடயம் இது? அகீதாவுடைய விடயம். அதில் வியாக்கியானம் சொல்ல போனேன்னு சொன்னால் நான் ஷிர்க்கில் விழுந்துட்டேன் என்று பார்க்கல, நான் முஷ்ரிக்கா போயிறேன். என்ன காரணம்? நான் சிந்திக்கிற நேரம் சிந்திக்கிறேன், எனக்கு இந்த மிம்பரில் நின்றுக்கிட்டு இருக்க முடியும், இங்கே நின்றுக்கிட்டு அங்கேயும் உட்கார்ந்துருக்க முடியுமா, ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை செய்ய முடியுமா, என்னால் முடியாது. இது மாதிரி தான் அல்லாஹ்வும்.
என்ன மாதிரி தான் அல்லாவும், நான் இங்கே இருந்துட்டு அங்கே இருக்க முடியாதே, அது மாதிரி தான் அல்லாவும் அரசியலை இருந்துக்கிட்டு கீழேயும் வர முடியாது. இங்கே சிறுக்கு வந்துடுச்சா இல்லையா சிந்திச்சு பாருங்க. இப்படி சிந்திச்சா சிறுக்கா முஷிரிக்கின்ற அடுத்தவர்களை சொல்றோமே, நான் முஷிரிக்கா இல்லையா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். சிறுக்குடைய வார்த்தைகள் அல்லாஹ் சம்பந்தமான விடயங்கள்ல, அகீதாவுடைய விடயங்கள்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் அவனுடைய பண்பாக, அதை நான் மறுத்து வியாக்கியானம் சொல்வதற்கு எனக்கு இடம் கிடையாது. தௌஹீதுவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஷிர்க்கின் பக்கம் போய்கொண்டிருக்கிறோம். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்கள், கொள்கையில் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த அகீதாவுடைய விடயங்கள்ல மிகவும் தெளிவாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களை, இதுபோல நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக எடுத்துக்கொண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் என்று அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன முஸ்லீம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்ற விடயத்திலே தௌஹீத்வாதியாக இருக்க வேண்டும். நபி அவர்களை மாத்திரம் தான் பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய சுன்னாவை தாஅத்துஹு ஃபீமா அமர, நபி அவர்கள் எதனை எல்லாம் ஏவினார்களோ அந்த விடயங்களிலே வழிபட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எல்லாம் தடுத்தார்களோ அவர்கள் அந்த தடுத்தவற்றை விட்டு நாங்கள் விலக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தகவல்களை சொன்னார்களோ அந்த தகவல்களை அனைத்தையும் நம்ப வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்க நாங்க இன்னைக்கு அகீதாவுடைய விடயங்கள்ல சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை பாருங்க. நம்பவே முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நாம ஆய்வுக்குட்படுத்தி அது ரிஜெக்ட்னு சொல்லிடுறோம். நம்பவே முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நம்ம எங்களுக்கு சொல்லப்படுது, தேநீர்ல அல்லது தண்ணியில ஒரு ஈ விழுந்தா தாட்டி எடுத்து தூக்கி வீசிட்டு அதை குடிங்கன்னு சொன்னா, நம்ம ஆய்வு செஞ்சு பாக்குற நேரம் எங்களுக்கு விலங்கு சரியா தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி, இந்த ஆய்வு ஒன்றும் இல்லாம இருந்து சஹாபாக்கள்கிட்ட காலத்துல இல்ல அந்த ஆய்வுக்கு உட்படுத்தல. ரசூல்லா சொன்னாங்களா, சமயனா வாத்தானா, செவிமடுத்தோம் செயல்பட்டோம் என்ற அடிப்படையில் செயல்பட்டாங்க. இது அசிங்கமா இருக்குதே, உளுந்த பூச்சை உள்ள தாட்டி எடுக்கிறதா அசிங்கமா இருக்கு, சிந்தனைக்கு பொருந்தலையே, இதை தூக்கி வீச வேண்டியது. ரசூல்லா சொன்னா என்ன, யாரு சொன்னா என்ன, புத்திக்கு பொருந்தலைன்னா தூக்கி வீசிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார்களா? அன்புக்குனியவர்களே, இது போல எத்தனையோ விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுக்கு முன்னால இன்றைக்கு நாம சிந்தனையை வச்சு விளங்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு அறிவு ஆய்வுகளுக்கு உட்படுத்தாமல் நபி அவங்க சொன்ன ஹக்குத்தான். ரசூலுல்லாஹ் மியராஜுக்கு போயிட்டு வர்றாங்க. மியராஜ்ங்கிறது லேசான பிரயாணமா? ஒரு இரவின் ஒரு பகுதியில் மக்காவுல இருந்து பைத்துல் முக்தீஸ் பலஸ்தீனம் போய் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் போயிட்டு வந்து சொல்றாங்க. நபி தோழர்கள் நம்பலையா? சிந்தனைக்கு பொருந்துதா? இன்னைக்கு சொன்னாலும் நம்பலாம், விமானம் இருக்கு, ஏதோ வேகமான விமானத்துல போயிட்டு வந்தார்னு. ஒண்ணும் கிடையாத நேரத்துல இரவின் ஒரு பகுதியில் ஏழு வானங்களை கடந்து போயிட்டு வந்ததாக சொன்ன உடனே நம்பினாங்களா இல்லையா? இது சிந்தனைக்கு முரண்படுதே, உங்களை ஏற்றுக்கலாம். உண்மையாக இருந்தா என்னவாயிருக்கணும், அவ்வளவு பேர் முர்த்ததா விட்டுட்டு போயிருக்கணும். நம்பிக்கிட்டு இருந்த இப்படி எல்லாம் சொல்ல நம்புறதான்னு யாரும் இல்ல, உறுதியாக நம்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சொன்னாலும் அதனை நம்ப வேண்டும். அகீதாவுடைய விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையுடைய விடயத்தில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மகத்தானவர்கள், கண்ணியமானவர்கள், அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மைப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தி இருக்கின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் என்று சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பொருந்தி கொண்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கல்விக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணினாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா பிரார்த்தனை பண்றாங்க. ஃபக்கீஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹு தஅவீல், அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தஃப்ஸீர் விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க செஞ்சிருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விடயத்துக்கு விளக்கம் கொடுக்கிற நேரம் அது பொருத்தம் கிடையாது, இன்னைக்கு நான் சொல்றதுதான் பொருத்தம்னு சொல்லி அவருடைய கருத்தை தூக்கி வீசிட்டு என்னுடைய கருத்தை எடுக்கிறதுனா எந்த அளவுக்கு நாங்க வழிதவறி போயிருக்கிறோம். நபி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்கின்றார்கள், அவர்களை ஏச வேண்டாம், அவர்களை தூசிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றோமா? ரசூல் சொன்னா என்ன, யார் சொன்னா என்ன, எனக்கு நான் பின்பற்றுகின்ற இமாமுக்கு முரணா, அவர் கருத்து சொன்னா அது நான் வேஸ்ட்டு, அதை நான் எடுக்க தயார் இல்லை, இவர் சொல்றதை தான் எடுப்பேனுங்கிற அளவுக்கு எங்களுடைய சமூகம் போயிருக்கிறத பார்க்குறோம். தக்லீது கண்மூடித்தனமான பின்பற்றுதல் கூடாது என்று பிரச்சாரம் செய்து இன்றைக்கு முழுமையான அமைப்பில் தக்லீதுக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள், அன்புக்கினி இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே இந்த விடயங்களை சரியான முறையில் விளங்கி நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும்.
வேண்டும். நபி அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன வழிமுறைகளின் மீதும் சரியான அமைப்பிலே நாங்கள் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை மதிக்க வேண்டும். கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. சலபுகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நபி தோழர்கள் சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய யுத்தம் சம்பந்தமாக இமாம் ஷாஃபி அவர்களிடத்துல வந்து கேட்குறாங்க. இமாம் ஷாஃபி அவர்களிடத்துல வந்து ரெண்டு சாராடி யுத்தம் பண்ணாங்களே, யார் சரியானவங்க அப்படின்னு கேட்ட உடனே இமாம் ஷாஃபி, இதுதான் உண்மையான அகீதா சலஃபு கொள்கையை பின்பற்றக்கூடிய நிலைப்பாடு, சரியான முறையில் ஏகத்துவாதியுடைய பதிலை பாருங்க. தில்க திமா உன் தஹர் அல்லாஹு ஐதியனா அனுசிக் அல்சினத்தினா. இமாம் ஷாஃபி அவங்க கேட்குறாங்க, அது கலைஞ்சு போன ரத்தம் அப்பா, அந்த ரத்த ஓட்டம், அந்த யுத்தம் ரத்த ஓட்டத்தில் அல்லாஹு தாலா கலந்து கொள்ளாமல் எங்களோட கைகளை சுத்தப்படுத்தினானே, நாம் அல்லாஹ் எங்களோட கைகளை சுத்தப்படுத்தி இருக்கிற நேரம் அதில் நாக்கை கொண்டு போய் நாம் தேய்க்கணுமா? யார் சரியாக இருந்தால் என்ன, யார் பிழையாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி அவர்கள் தெளிவான ஒரு பதிலை, சலஃபுடைய கொள்கையின் அடிப்படையில் பதிலை சொல்கிறாங்க. இமாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சம்பந்தமாக, இமாம் உமர் அதாவது கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஐந்தாவது கலீஃபா என்ற அளவுக்கு மிகவும் சிறந்த அமைப்பில் ஆட்சி அதிகாரத்தை இஸ்லாத்தை தூய்மையான அடிப்படையில் ஆட்சி செய்தவர், புகழப்படக்கூடியவர். அவர் சம்பந்தமாக இமாம் இபுனுல் முபாரக் இடத்தில் ஒருவர் வந்து கேட்குறாங்க, மிகச்சிறந்த கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் பற்றி இப்னுல் முபாரக் இடத்துல வந்து கேட்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிறந்தவர்களா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவர்களா? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சஹாபி, நபி அவர்களுடைய தோழர், வஹியை பதிந்தவர், எழுதியவர், சில சிக்கல்கள் யுத்தங்கள் பிரச்சனைகள் நடந்தது அவருடைய காலத்திலே. அப்துல் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் பின்னால் வந்தவர்கள், சஹாபி கிடையாது. இப்போ கேட்குறாங்க அவங்க சிறந்தவங்களா இவங்க சிறந்தவங்களான்னு கேட்ட உடனே இமாம் இப்னுல் முபாரக் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய மூக்கிலே, அதாவது அவர்களுடைய ஒட்டகத்துடைய மூக்கிலே நுழைந்த தூசி இருக்குதல்லவா, அதுக்கும் சமமானவர்கள் அல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் என்று சொல்கின்றாங்க. அவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை தாழ்த்தவில்லை, அவர்கள் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதை முழுசா நம்பினாங்க. ஆனால் சஹாபியோட ஒப்பிடுற நேரம் அவ்வளவு சிறந்த கலீஃபாவை அந்த நிலைக்கு கொண்டு போனாங்கண்டா, சஹாபாக்கள் மீது எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை சலவுகள் விளங்கி இருந்தாங்க. ஏகத்துவம் என்கின்ற பேரில், இன்றைக்கு கொள்கை என்கின்ற பேரில் பேரை வச்சுக்கிட்டு மிகவும் மோசமான அமைப்புகளில் செல்வதை விட்டு நாங்கள் தூய்மையாகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு வழிவகுப்பானாக. அன்புக்கணி இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானில் உறுதிங்கிறது, சரியான முறை கொள்கையில் உறுதிங்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் வர வேண்டும்? நாங்கள் கொள்கைவாதி உறுதியாக இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தர்ம சங்கடங்களில், பிரச்சனைகளில், நம்பிக்கை இல்லாத சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வை நம்புறது தான் உண்மையான ஈமான், உறுதியான ஈமான். நாங்கள் எடுத்து சொல்லலாம் நிறைய விடயங்களை, சுருக்கமாக சில குறிப்புகளை சொல்கிறேன். அன்புக்கினியவர்களே, ஈமானில் உறுதிங்கிறதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லலாம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, தவக்குள் என்பது ஈமான்ல ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி, அதுதான் ஈமானுங்கிற அளவுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னால், பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீச போகிறாங்க. நெருப்பில் இருந்தால் எரிச்சு கறியாக்கி போடுங்கிறது யாருக்குமே தெரியும், சந்தேகம் வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கொள்கையை சொன்னவங்க கொஞ்சோண்டும் பயப்படலை. எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய நாட்டம் எது இருக்குதோ, நான் என்னுடைய முயற்சிகளை பண்ணி போட்டேன், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் எரிஞ்சு போயிடுவேன், இல்லை அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும்னு இருந்தால் பாதுகாப்பான் என்கின்ற உறுதியான நம்பிக்கை வச்சாங்க. நெருப்பில் வீசி தப்ப முடியும் என்கிற நம்பிக்கையை பாருங்களேன், எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை. அல்லாஹு தாலா நெருப்பில் போட்ட உடனே அல்லாஹு தாலா அந்த நெருப்பை எரிக்கிற சக்தியை கொடுத்து, அதே அல்லாஹ் அந்த நெருப்புக்கு குளிர்ச்சியான சக்தியை கொடுக்கிறான். நம்பிக்கை வீண் போகவில்லை, உறுதியான நம்பிக்கை, இஸ்திகாமத், கொள்கையில் உறுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க, அதாவது ஃபிரௌன் கடவுள் என்று சொல்லக்கூடியவனும் அவனுடைய படையும் துரத்தி வருகின்றது, ஓடுகின்றார்கள். முன்னால பார்த்தா கடல்ல விழுந்து சாகணும், பின்னால இருந்தா வெட்டிப்பட்டு சாகணும்ன்ற உடனே அவர்களுடைய தோழர்கள் என்ன பண்றாங்க, ஏதோ அழிவு வந்துருச்சு என்ற உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைப்பாட்டை பாருங்க, சாவு கன்ஃபார்ம், உறுதி, இங்க தப்புறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோட, என்னுடைய இரட்சகன் என்னோட இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்களே, இது நம்பிக்கை. அன்புக்கினியவர்களே சிந்திச்சு பாருங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது முதுமை அடைஞ்சிட்டாங்க, கேளடா போயிட்டாங்க,
வயசு போயிடுச்சு, குழந்தை கிடையாது. நாம 50-60 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு 50 வயசு ஆயிடுச்சா குழந்தை இல்லைன்னு அதுக்கு பின்னால் கேட்கறது அப்படியே விட்டுரும். இனி எங்களுக்கு குழந்தையாவது கிடைக்க போகுதா நினைச்சிரும். 40-50 வயசானா குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அப்படியே கையேந்திரது கிடையாது, குழந்தைய கேட்கறது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதுமையில் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அதுவும் சும்மா குழந்தைய கேட்கல, ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், இறைவா சாலிஹான வாரிசை கொடுன்னு சொல்லி எதிர்பார்க்காத முடி நேரத்தில் கேட்குறாங்க. என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு தர முடியும் என்ற நம்பிக்கை வச்சாங்க. இன்னைக்கு எங்கட நிலைமை என்ன? புள்ள பாக்கியம் இல்லையா, 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கேட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. தௌஹீதுவாதி, கொள்கையில் உறுதியானவன், பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா, நமக்கும் பிள்ளை இல்லை, 5 வருஷமாக பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, அந்த அவுளியா இடத்துல போய் ஒரு கோழியை அறுத்துட்டு வந்தோம், அடுத்த வருஷமே புள்ள உண்டாயிடுச்சின்னு சொல்லுவா. கணவன் மனைவி கேட்பா, அவன் கொள்கையில் இருப்பா, இருந்தாலும் இடம் கொடுக்காது. திருப்பி இன்னொரு வருஷம் கழிஞ்ச உடனே சொன்னால் கேட்கணுமே, சென்ற வருஷமே போயிருந்தா இந்த வருஷம் நம்மளுக்கு மாதிரி ஒரு குழந்தை இருக்குமேனு சொல்லுவா. கொஞ்சம் மனசு தளரும், கணவன்ட்ட வந்து சொல்லுவா, இவ அப்படி சொல்லிட்டா, சும்மா போயிட்டு பார்ப்போமேனு. அஸ்தகுபிருல்லா, கொள்கையை மறந்து பேசுறியா, ஷிர்க்குக்கு போகிறதுக்கு நினைக்கிறியா அப்படின்னு கணவன் சொல்லுவான், சொல்லி விரட்டி விடுவான். இன்னொரு வருஷம் கலையும், மனசு கணவனுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த துன்பம் தெரியும், வேதனை பொங்காது. திருப்பி வந்து மனைவி கேட்பா, என்னங்க போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுடலாம் என்று சொல்லி சொன்ன உடனே கணவனுக்கும் ஒரு பயங்கரமான தாக்கம் மனசில். சரி சரி, நீ போகிறதா போகிறதா இருந்தால் போயிட்டு வந்துடு, என்ன அதில் கொலிவிக்கலாதேன்னு சொல்லி அனுமதி கொடுத்து ஷிர்க்கில் அவனும் விழுறதை பார்க்குறோம். இது எங்களுடைய தௌஹீதுவாதிகளுடைய நிலைமை. அங்கே போயிட்டு வர்றதுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு தயார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதுமையில் கிடைக்கவே கிடைக்காதுன்ற உடனே கபரடியை நாடினாங்களா, அதுக்கு முன்னால் இருந்தவங்களை நாடினாங்களா, அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க, நம்பிக்கை வீண் போகவில்லை, கிடைச்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை வச்சதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து போகிறாங்க. போகிற வழியில் எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறாங்க. அதாவது முஷ்ரிக்கின்களுடைய கையில் மாட்டி கொலை, மாட்டினா கொலை.